ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு என்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு ஃபயர் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட முக்கியமாக தெரியாதவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஃபயர் எஃபெக்டோட பார்ட் டூ வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் பார்ட் ஒன்னை பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஃபயர் ஏரியும் போது கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்மூத் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபேடிங் லேயர் ஒன்று என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஒய் கொடுத்து ஒரு புது சாலிட் லேயரை நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறோம். ஸோ புரியணுங்கிறதுக்காக நான் இப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறேன், ஃபேட் அப்படிங்கிற நேமே கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேட் சாலிட் லேயர் எங்கே இருக்கணும் அப்படின்னா ஃபயர் பேஸ் லேயருக்கு மேலே வச்சுருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபேட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மாஸ்க் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெக்டாங்கிள் டூல் எடுத்து, பட் இந்த வாட்டி நம்ம எங்கே மாஸ்க் பண்ணுறோம் அப்படின்னா பாட்டமில் கிடையாது, டாப் ஹாஃபை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து மாஸ்க் பண்ணுறோம். ஸோ ரொம்பவும் அதிகமாக வேண்டாம், ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கரெக்டாக மாஸ்க் பண்ணுங்கள். ஸோ மாஸ்க் பண்ண கையோட இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபெதர் ரொம்ப நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, கொடுக்க போகிறதில்ல. ஓகே, ஜஸ்ட் வந்து மாஸ்கோட ஃபெதர் நீங்கள் எஃப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபெதர் வரும். ஸோ ஃபெதர் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50 தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபெதர் கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபேட் லேயர் செலெக்ஷனில் இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபேட் லேயரோட ஸ்கேலில் உங்களுக்கு என்னாங்க ஓப்பன் ஆகும். ஸோ இந்த யூனிஃபார்ம் சிம்பிளை நம்ம என்ன பண்ணிடறோம் அப்படின்னா அன்செக் பண்ணிடுறோம். எடுத்துட்டு இந்த வாட்டி வெர்டிக்கல் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 200% நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுங்க. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு மாஸ்க் கண்டிப்பாக இவ்வளோ இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ மாஸ்க்கு இன்னும் கூட கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், மேலே ஏற்றிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஃபேட் லேயருக்கு நாம் இப்போ என்ன எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு டர்புலண்ட் டிஸ்பிளேஸ். ஓகே, ஸோ டர்புலண்ட் டிஸ்பிளேஸ் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஃபேட் லேயருக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்டி டர்புலண்ட் டிஸ்பிளேஸோட எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சில விஷயங்கள் மாற்றி அமைக்க போகிறோம். என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 150 கொடுத்துக்கலாம். அண்ட் சைஸை வந்து இந்த வாட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாதிக்கு கம்மி பண்ணிக்கிறோம், ஐ மீன் 50. ஓகே, அண்ட் காம்ப்ளெக்சிட்டி இந்த வாட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதிகப்படுத்திக்கிறோம், 6 காம்ப்ளெக்சிட்டி கொடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃப்செட் டர்புலன்ஸுக்கு நம்ம அனிமேஷன் கொடுத்தே ஆகணும். ஸோ ஆஃப்செட் டர்புலன்ஸோட ஸ்டாப் வாட்ச் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆல்ட் பிடிச்சி கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் டர்புலன்ஸோட எக்ஸ்பிரஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம ஜஸ்ட் நார்மலாக சில வேல்யூஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைப் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0, கமா, அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸ் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைம் இன்டூ நெகட்டிவ், இந்த வாட்டி எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 750 இல்லை 800 அந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் டைம் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் டைப் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும், நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணாதீங்க, அப்போ கண்டிப்பாக எக்ஸ்பிரஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு எரர் ஆகும். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண இந்த டர்புலன்ட் டிஸ்பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை சாஃப்ட் ஆக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் பிளர் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு ஃபாஸ்ட் பிளர் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஃபாஸ்ட் பிளர் இந்த வாட்டி அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டி ஃபாஸ்ட் பிளர் அதாவது பிளரினஸ் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 12-15 அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபேட் லேயருக்கான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்ததை நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபயருக்கு முக்கியமாக தேவையான டெக்ஸ்சர் நாம் என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் போல் கண்ட்ரோல் ஒய் கொடுத்து ஒரு புது சாலிட் லேயரை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்சர் அப்படிங்கிற நேமே கொடுத்துட்டு ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓகே அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த டெக்ஸ்சர் லேயர் கண்டிப்பாக எங்கே இருக்கணும் அப்படின்னா எல்லா ப்ரீ காம்புக்கும் கீழே வச்சுருங்க. ஓகே, ஐ மீன் டிஸ்டார்ட் அப்படிங்கிற லேயருக்கு மேலே இருக்கணும், ப்ரீ காம்புக்கு கீழே இருக்கணும். ஐ மீன் டெக்ஸ்சர் லேயர் மோஸ்ட் ஆஃப் த டைம் மேலே வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, அது ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த டெக்ஸ்சர் லேயருக்கு நாம் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ராக்டல் நாய்ஸ். ஓகே, ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃப்ராக்டல் நாய்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இருக்கு இல்லையா ஃப்ராக்டல் நாய்ஸ். ஸோ இந்த ஃப்ராக்டல் நாய்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்சர் லேயருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்டி இந்த ஃப்ராக்டல் நாய்ஸில் ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 200 கொடுக்கலாம். அண்ட் பிரைட்னஸ் வந்து ஒரு 35 கொடுக்குறோம். அண்ட் இந்த வாட்டி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்கேலிங் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்செக் பண்ணுங்கள். அப்போ தான் வித்து ஹைட்டு தனித்தனியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ விட்த வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு
50 கொடுக்குறோம். அண்ட் ஹைட் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 800 கொடுக்குறோம். ஸோ அப்போ தான் அது பார்க்க கொஞ்சம் வெர்டிக்கலாக நமக்கு தெரியும். அண்ட் இந்த ஃப்ராக்டல் நாய்ஸோட ஆஃப்செட் டர்பிலன்ஸும் நம்ம கண்டிப்பாக அனிமேட் பண்ணி ஆகணும். ரொம்ப சிம்பிள், ஆல்ட் பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஃப்செட் டர்பிலன்ஸோட ஸ்டாப் வாட்சை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ சேம் டைமிங்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைப் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், எக்ஸ் ஆக்சஸ் 0, ஆஸ் யூஷுவல் ஒய் ஆக்சஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டைம் இன்டூ நெகட்டிவ் 1500. பாக்ஸ் ப்ராக்கெட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். நான் எப்பயும் சொல்கிறது அதுதான், டைமை நீங்கள் டைம் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் டைப் பண்ணும்போது தயவு செஞ்சு கேப்ஸில் டைப் பண்ணாதீங்க, ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும். அண்ட் இப்போ அப்ளை பண்ண ஃப்ராக்டல் நாய்ஸையும் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாஸ்ட் ப்ளர் அப்ளை பண்ணலாம். ஸோ எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு ஆஸ் யூஷுவல் சேம் ஃபாஸ்ட் ப்ளர். பட் இந்த வாட்டி ஃபாஸ்ட் ப்ளர் நம்ம போன வாட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வாட்டி பிளரினஸ் ரொம்ப வேண்டாம், ரொம்பலாம் இதை ஸ்மூத் பண்ண அவசியம் இல்லை. ஒரு 6 இல்லை 5 அந்த மாதிரி கொடுத்தாலே போதும். ஸோ இதே டெக்ஸ்டரில் இருக்க நம்ம இன்னொரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம், ஆஸ் யூஷுவல் சேம் டர்பிலன்ட் டிஸ்பிளேஸ். அப்போ தான் நம்ம கொஞ்சம் அந்த டெக்ஸ்டரிங் கிடைக்கும், அந்த ஃபயர் டெக்ஸ்டரிங் கிடைக்கும். ஸோ டர்பிலன்ட் டிஸ்பிளேஸ், ஸோ டர்பிலன்ட் டிஸ்பிளேஸ் இந்த அளவுக்கு தேவை கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நல்லாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்மி பண்ணிடலாம். ஸோ அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15 கொடுக்குறோம். அண்ட் சைஸை வந்து நம்ம நல்லாவே கம்மி பண்ணலாம், 25. ஓகே, ஸோ 25 கொஞ்சம் அந்த நெடி தெரிகிற மாதிரி இருந்தாலே போதும். அண்ட் காம்ப்ளெக்சிட்டியை வேணால் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், 3. ஓகே, ஸோ ஓரளவுக்கு அந்த நெடி தணல் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே நமக்கு போதும். அண்ட் ஆஸ் யூஷுவல் டர்பிலன்ட் டிஸ்பிளேஸோட ஆஃப்செட் டர்பிலன்ஸை நம்ம கண்டிப்பாக அனிமேட் பண்ணி ஆகணும். ஆல்ட்டை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்பிரஷன் கண்ட்ரோல். அண்ட் சேம் பாக்ஸ் ப்ராக்கெட் 0, டைம் டைம்ஸ் இன் 2 - 1500. ஓகே, ரைட். ஸோ இந்த டெக்ஸ்டர் லேயருக்கான வேலை முடிஞ்சிருச்சு. பட் இந்த டெக்ஸ்டர் லேயரோட வேலையை முடிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த டெக்ஸ்டர் லேயரோட பிளெண்டிங் மோடை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மல்லிருந்து மல்டிப்ளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான ஒரு புது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில லேயரோட செட்டிங்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றணும். அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபேட் அண்ட் டெக்ஸ்டர் லேயர் என்ன பண்ணோம், கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேட் லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஒய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாலிட் லேயரோட செட்டிங்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஆக்சுவலாக நம்ம கலர் என்ன பண்ணல அப்படின்னா ஆரம்பத்திலே சேஞ்ச் பண்ணல. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளாக்கில் மாற்றிக்கங்க. ஓகே, ஸோ டெக்ஸ்டர் லேயரும் செலக்ட் பண்ணிட்டு அதுவும் ஒரு சாலிட் லேயர் தான். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஒய். ஸோ பெஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளாக்ல கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு பார்க்குறதுக்கு எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஒரு புது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் ஒய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு புது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா பிளேஸ் ஆயிரும். பட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கண்டிப்பாக எங்கே இருக்கணும் அப்படின்னா டெக்ஸ்டருக்கு கீழே இருக்கணும். ஸோ அதோட பேரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு சாலிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஃபெக்டில் போயிட்டு சாலிட் காம்போசிட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாலிட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு சாலிட் காம்போசிட்டோட கலரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளாக்கு என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ளேமோட ஹைட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட மாஸ்க் என்ன பண்ணுறோம் நல்லா மூவ் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். ஓகே, ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்றுங்க, ரொம்ப வேண்டாம். ஓகே, ஸோ ஓரளவுக்கு நல்ல ஹைட் இருந்தாலே போதும். ஓகே, ஸோ ஃபைனலாக இப்போ நமக்கு அந்த பால் எஃபெக்ட் தேவை. ஸோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஒய் கொடுத்து ஒரு புது சாலிடை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிரியேட் பண்ணுங்கள். ஸோ நான் நமக்கு புரியணுங்கிறதுக்காக பால் அப்படின்னே கொடுத்துட்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பால் சாலிட் லேயர் எங்கே இருக்கணும் அப்படின்னா ஃபயர் பேஸுக்கு மேலே இருக்கணும். ஆக்சுவலாக உங்களோட ஃபயர் லேயருக்கு மேலே இது இருக்கணும். அண்ட் உங்கள் பால் லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எலிப்ஸ் டூல் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மாஸ்க் பண்ணுங்கள். ரொம்ப பயங்கரமாலாம் மாஸ்க் போட வேண்டாம், அந்த ஃபயருக்குள்ளே அது அடங்குற மாதிரி ஒரு மாஸ்க்கை நீங்கள் கிரியேட் பண்ணாலே போதும். ஸோ ரொம்ப பெருசு வேண்டாம், அப்படி பெருசாக இருந்தாலும் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை கம்மி பண்ணிடுங்க. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், இதை விட கம்மியாகவே இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, இந்த பால் லேயரில் இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்க் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, என் வார்த்தைகளை தெளிவாக கவனிங்க, மாஸ்க் 1. அந்த மாஸ்க் 1 ஃபெதரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், 15. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபெதர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பால் லேயருக்கு நம்ம ஒரு கிரேடியன்ட் ரேம்ப் எஃபெக்ட் ஒன்று என்ன பண்ணுறோம் அப்ளை பண்ணுறோம். ஸோ கிரேடியன்ட் ரேம்ப், ஸோ கிரேடியன்ட் ரேம்பை நம்ம இந்த பால் லேயருக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ கிரேடியன்ட் அதாவது ஸ்டார்ட் ஆஃப் ரேம்ப் அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிரேடியன்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எண்ட் பாயிண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக கொடுத்துக்கலாம், பட் எனக்கு அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எண்ட் பாயிண்ட் உங்களுக்கு எந்த இடத்துல வேணும், நமக்கு எண்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எண்ட் ஆஃப் ரேம்ப் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்தாலே ஓகே. பட் இருந்தாலும் நமக்கு தேவைன்னா தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதே பால் லேயருக்கு ஒரு ஃபில் எஃபெக்ட் ஒன்று அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபில் எஃபெக்ட் நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம், பால் லேயருக்கு.
ஸோ ஃபில்லோட கலரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக பிளாக் மாற்றிடலாம். ஸோ பிளாக் மாற்றினதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளேம் எரியுதுன்னா இந்த பாலுக்கு மேலே எரிகிற மாதிரி இருக்கணும், அதாவது இந்த பாலுக்கு மேலே ஓவர்லாப் ஆகி எரிகிற மாதிரி தெரியணும் அப்படின்னா. ஸோ அப்போ அதில் ஒரு சின்ன மாஸ்க் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் பால் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பென் டூல் எடுத்துங்க. பென் டூல் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த கட் ஓவர்லாப் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொடுத்துக்கலாம். நல்லா தெளிவாக கவனிங்க. இந்த ஃபில் எஃபெக்டை நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு கிளிக் பண்ணுறோம். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபில் எஃபெக்டை ரெண்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அப்போ அந்த ஃபில் எஃபெக்டோட காம்போசிட்டிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் ரெஃபரன்ஸ் வருது இல்லையா, அந்த மாஸ்க் ரெஃபரன்ஸில் மாஸ்க் ஒன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாஸ்க் டூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ண கையோட ஃபில் எஃபெக்டோட ஒப்பாசிட்டியை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபுல்லாகவே ஜீரோ கம்மி பண்ணிடுங்க. ஸோ கம்மி பண்ணதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, மாஸ்க் டூவோட ஃபெதரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் மாஸ்க் டூவை செலக்ட் பண்ணிட்டு எஃப் அப்படிங்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபெதர் உங்களுக்கு என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஓகே, மாஸ்க் டூவோட ஃபெதரை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபெதர் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு 40 ஃபெதர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாலுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் வந்து ஓவர்லேப் ஆகி எரிகிற மாதிரி தெரியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மாஸ்க் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இதுக்கு தேவையான கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருக்கிற எல்லா காம்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ கம்போஸ். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைனல் ஃபயர் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ப்ரீ காம் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சாலிட் காம்போசிட் ஒன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறோம். சாலிட் காம்போசிட் ஆஸ் யூஷுவல் கலர் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளாக்கு என்ன பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது ஒரு அன்ஷாப் மாஸ்க். ஸோ அன்ஷாப் மாஸ்க் ஆக்சுவலாக நீங்கள் அவசியமாக கொடுக்கணும்னு கிடையாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு தேவை கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஸோ அமௌண்ட்டை வந்து ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகப்படுத்திக்கலாம். ஓகே, அண்ட் ரேடியஸை வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 30 அப்படி இருந்தாலே போதும். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கலர் காம்பினேஷன் நம்ம கொண்டு வரதுக்காக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கர்வ்ஸ். ஸோ இதுதான் இங்கே ஃபைனல் மாஸ்டர் பீஸே பார்த்தீங்கன்னா இதுதான் கர்வ்ஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிட்டு RGB மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மேலே கீழே தூக்கிட வேண்டாம். ஓகே, ஸோ அது செட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் சேனலை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளூ, க்ரீன் வேண்டாம், ப்ளூவை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் இதை பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நமக்கு நல்ல அந்த ரியலிஸ்டிக்கான அந்த ஃபயர் எஃபெக்ட் நமக்கு கிடச்சிரும், அந்த கலர் காம்பினேஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ கர்வ்ஸை பற்றி பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஸோ இன்னும் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளோ அப்ளை பண்ணுறோம். ஸோ க்ளோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இதில் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணியே தான் ஆகணும். ஸோ க்ளோ த்ரெஷ்ஹோல்டை நம்ம நல்லா என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க இப்போதைக்கு மோசமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், நம்ம க்ளோவை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துடும். ஸோ ஒரு 20 அந்த மாதிரி 26-25 அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் க்ளோ ரேடியஸை நம்ம என்ன பண்ணுறோம், நல்லாவே அதிகப்படுத்துகிறோம். ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த ஒரிஜினல் ஓரளவுக்கு நல்ல ஃபயர் எஃபெக்ட் கிடச்சிரும். ஓகே ரைட், ஸோ க்ளோ இன்டென்சிட்டி நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அண்ட் க்ளோவோட ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்லேருந்து ஸ்க்ரீனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அண்ட் க்ளோ கலர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரிஜினல் கலர்லேருந்து A and B கலர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் இங்கே கலர் ஏ கலர் பி நம்ம கொடுத்து நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். அண்ட் கலர் லூப்பிங்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள்லாம் தேவையில்லை, சா டூத் A greater than B அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கலர் ஏல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நல்ல டார்க்கான எல்லோ கலர் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். அண்ட் கலர் பியில் வந்து நல்ல ஆரேஞ்ச் கலரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுங்க. ஸோ அதுவே ஓரளவுக்கு நல்ல எஃபெக்டை கொண்டு வந்துடும். ஓகே ரைட், ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு என்னாகவும் ப்ளே ஆகும். பட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கலர் இன்னும் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கர்வ்ஸை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆல் ரைட், ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.